ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிளாகர்னால் என்ன, பிளாகர்னால் எல்லாருமே வந்து ஏர்ன் பண்ண முடியுமா, பிளாகரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஏர்ன் பண்ண முடியுமா, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாமல் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஃபுல் இன்ட்ரோடக்ஷன் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து பிளாகர் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, டொமைன் எப்படி ஆட் பண்ணுறது, அது மூலியமாக எப்படி ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் கொடுக்குறது, எல்லா வீடியோமே இந்த சேனல் வந்து வரப்போகுது. தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வச்சுப்பாங்க பண்ணுங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ட்விட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆன்பதை நபல் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிளாகர்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பிளாகர் இன்ட்ரோடக்ஷன். ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா எல்லாருமே பிளாகருங்கிறத வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதில் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஒர்க் தான் பண்ணியிருப்பீங்க. பட் இன்கம் வந்து கிடைக்கல, இல்லை நான் வந்து பாதிலேயே விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு நான் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த வீடியோ வந்து பார்த்துட்ருக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 இயர்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நானுமே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் வந்து க்ரியேட் பண்ணி வெறித்தனமாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் வந்து போட்டுட்ருந்தேன். என்னால் வந்து இன்கம் வந்து பார்க்க முடியல. என்ன ஏன் வந்து இன்கம் வந்து பார்க்க முடியல அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலை வந்து ஆற்றுல வச்சுட்டேன், ஆற்றுல ஒரு காலும் சேத்துல ஒரு காலும் வந்து வச்சுட்டேன். நான் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கை நீங்கள் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணுறேன். முதல்ல பிளாகர் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளாகர்னால் என்ன, பிளாகர் மூலிமா ஏன் இவங்க வந்து இன்கம் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாருனாலுமே பிளாகர் மூலிமா வந்து இன்கம் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறத நான் வந்து 100% இல்லை 200% வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரூஃப் வந்து பண்ணுவேன். ஓகேங்களா? பிளாகர் என்றால் என்ன, பிளாகிங் ஃபார் பிகினர்ஸ். நீங்கள் வந்து பிளாகர் வந்து ஒரு பிகினர்ஸாக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி ப்ரொஃபஷனலாக வந்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்களும் இந்த வீடியோ வந்து தொடர்ந்து வந்து பாருங்கள். பிளாகர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இணையதளம் மூலம் பணம் சம்பாதிக்க நினைக்கும் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. பொதுவாக நாம் இணையதளம் பயன்படுத்துவதற்காக ஒரு முக்கிய காரணமாக தகவல்களை தேடுவதற்கு தான். ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்டர்நெட்டுக்குள்ளேயே வரோம். இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறவங்க வந்து பலதரப்பட்ட மக்கள் இருக்கலாம். என்டர்டைன்மெண்ட்டுக்காக வரலாம், எஜுகேஷனுக்காக வரலாம், சும்மா விளையாட்டுத்தனமாக வரலாம், உண்மையாகவே ஒரு சில விஷயத்தை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வரலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேர்ன் பண்ணுறதுக்கு வரலாம், ஏர்ன் பண்ணுறதுக்கு வரலாம். நிறையா விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டை வந்து யூஸ் பண்ணுற மக்கள் வந்து இருக்கிறாங்க. சின்ன வயசு பாப்பாலேருந்து 60-70 வயசு பாட்டி வரைக்கும் இன்டர்நெட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக்கப்பட்டது. இப்போ அந்த விதத்தில் அவ்வாறு நாம் தேடும் தகவல்கள் இணையத்தில் எப்படி கிடைக்கிறது, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சின் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு கூகுளில் போயிட்டு வந்து எல்லாமே தேடுறோம், வலிமை சாங்ஸுன்னு சொல்லிட்டு தேடுறோம். இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கக்கூடிய பிக்பாஸை பற்றி நம்ம வந்து தேடுறோம், ஹவு டு மேக் ப்ரிப்ரேஷன் இன் கர்ட் ரைஸ், ஹவு டு மேக் ப்ரிப்ரேஷன் இன் ஐஸ்கிரீம் அப்படிங்கிறத கூகுளில் போய் தேடுறீங்க கண்டிப்பாக எல்லாருமே. அப்படி தேடும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறையா உங்களுக்கு ஃபில்டர் ஆகி நிறையா லொக்கேஷன் சாரி நிறையா போஸ்ட்லாம் உங்களுக்கு வந்து வரும், நிறைய வெப்சைட் வரும், வீடியோஸ் வரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து போஸ்ட் போடுறாங்க அப்படிங்கிறத என்றைக்காவது வந்து திங்க் பண்ணியிருக்கமா? கூகுளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிர் கிடையாது, அது வந்து ஒரு சர்ச் இன்ஜின் தான், அது வந்து ரோபோட்டும் கிடையாது, அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயந்திரம் தான் சொல்லுவோம். அது மூலிமா தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறோம். ஒவ்வொரு நீங்களும் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தான் அந்த இடத்துல போயிட்டு எழுதுகிறோம். நம்ம வந்து கீபோர்டு வச்சு தட்டி தட்டி நம்ம வந்து எழுதுகிறோம் பாருங்கள், இதைத்தான் அந்த இடத்துல போய் விழுக்குது. கூகுள் மூலியமாக வந்து மக்கள் வந்து பார்க்குறாங்க. அப்போது ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க எங்கே வேணாலும் போய் கற்றுக்கலாம். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் போயிட்டு டீச்சர்ஸ் மிஸ்ஸிட்ட போய் கேட்போம், அவங்களுக்கே தெரியாத விஷயத்தை நம்ம இன்டர்நெட் மூலியமாக இப்போ வீட்டில் இருந்துக்கிட்டே தெரிஞ்சுக்கிறோம். நம்மை போன்ற மற்றவர் அந்த தகவலை நாம் பார்ப்பதற்கு பதிவேற்றம் செய்கிறார்கள், அதனால்தான் நம்மால் அந்த தகவலை பார்க்க முடிகிறது. அவ்வாறு அவர் பதவேற்றம் செய்த தகவலை நீங்கள் பார்த்து பயன்பெறும்போது அந்த நபர் அதன் மூலம் வருமானம் ஈட்ட முடியும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்டே. பிளாகரில் வந்து ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா அந்த பிளாகர் வந்து மக்கள் வந்து படிக்கிறாங்க, அந்த படிக்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு பிளாகர்னால் என்ன அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் லைவ் டெமோட உங்களுக்கு வந்து எப்படி வந்து இது வந்து ரன் ஆகுது அப்படிங்கிறத ஒரு சின்ன வந்து ஒரு வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போது நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச்சில் போயிட்டு 2022 பெஸ்ட்டு மொபைல் ஃபோன் சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். அப்படி சர்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2022, அதாவது இப்போ 2021 முடிகிறதுக்கு இன்னும் வந்து ஒரு 3 மந்த்து தான் இருக்குது. நெக்ஸ்ட் இயரில் வந்து எந்த மொபைல் ஃபோன் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு ஆர்வம் ஒரு ஆசை அப்படிங்கிறதுனால அதை வந்து நான் சர்ச் பண்ணுறேன். அப்படி சர்ச் பண்ணும்போது கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்து எனக்கு கிடைக்குதுன்னு பாருங்கள். எக்கச்சக்கமான வீடியோஸ் கிடைக்குது, கண்டென்ட் கிடைக்குது, நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து கிடைக்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன், TechRadar.com.
இந்த வெப்சைட் கம்பெனியோட ஓனர், அதாவது இந்த வெப்சைட்டை வந்து யார் வந்து க்ரியேட் பண்ணாங்களோ அவங்க தான் இந்த போஸ்ட் வந்து போட்டிருப்பாங்க. அப்கமிங் மொபைல் ஃபோன்ஸ் வந்து லான்ச், எப்போ வந்து லான்ச் ஆகுது அப்படிங்கிற மெத்தடாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 hours ஆகும் தான் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த போஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுறவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் அப்படிங்கிறவங்க வந்து இந்த போஸ்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த போஸ்ட் நான் வந்து இப்போ படிக்கிறேன். 2021 என்னென்ன மொபைல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இடையில் வந்து ஒரு ஆட் வந்து ரெண்டாவது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரம், எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய நிறுவனமாக இருக்கக்கூடிய தினகரன், தினதந்தி இந்த மாதிரி வெப்சைட்லாம் போய்ட்டு நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோ, சாரி அட்வர்டைஸ்மெண்ட்டு, மேலேயும் கீழேயும் சைடில் ரைட் லெஃப்ட்டு டிஸ்பிளே ஆடு, பம்பர் ஆடு, நிறைய ஆடு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஒரு நியூஸே நம்ம வந்து படிக்க முடியாது, அந்த அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு இந்த இடத்துல போட்டு தள்ளுவாங்க. இந்த இதில் வந்து வரக்கூடிய ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் இந்த போஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு அமௌண்ட் வந்து போய்கிட்டே இருக்கும். இதை தான் பிளாகர் அப்படிங்கிற சொல்லுவோம். அப்போது இது வந்து யார் வந்து கொடுக்குறாங்க இந்த அமௌண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட் அப்படிங்கிறவங்க வந்து கூகுள் ஆட்சன்ஸ்க்கு வந்து ரெவன்யூ வந்து கொடுப்பாங்க. யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இன்கம் வருதோ அதே மாதிரி தான் பிளாகர் 48% வந்து அவங்க எடுத்துக்கிட்டு மீதி 52% வந்து யார் வந்து அந்த பிளாகரை வந்து க்ரியேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து ரெவன்யூ வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட்டு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிளாகர்னால் என்ன, ஏன் பிளாகர் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு இன்கம் வந்து வருது அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். முழுக்க முழுக்க அட்வர்டைஸ்மெண்ட் தான், விளம்பரம் இல்லாமல் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதா சொல்ல முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சட்டை எடுத்து மாட்டுங்க, சட்டை பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சட்டை கம்பெனியோடைய பேர் போட்டிருக்கும். ஒரு ஃபேண்ட் எடுத்து மாட்டுங்க, ஃபேண்ட் பாக்கெட்டில் வந்து அந்த கம்பெனியோட பேர் போட்டிருக்கும். ஏன் ஒரு ஏடிஎம் மிஷினில் போயிட்டு ஏடிஎம்மில் வந்து பணம் எடுத்துகிட்டு அதுக்குன்னு ஒரு ரெசிப்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த ரெசிப்ட் பின்னாடி திரும்பி பாருங்களேன், திரும்பி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விளம்பரம் பின்னாடி வந்து ரெசிப்டில் வந்திருக்கும். ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு உங்கள் வீட்டுக்கு தேவையான ஜாமானை வாங்கிட்டு வரீங்க, திங்ஸை வாங்கிட்டு வரும்போது பில் கொடுப்பாங்க, அந்த பில் பின்னாடி திரும்பி பாருங்களேன், கண்டிப்பாக அதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க முடியுமோ அந்த இடத்துலலாம் அவங்க வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிராண்ட், அவங்களுடைய அந்த வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கொண்டு போய் சேருது, அதனால் நம்மளுக்கு வந்து இன்கம் அப்படிங்கிறது வந்து நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிஷர், அட்வர்டைஸருங்கிறவங்க வேறு, பப்ளிஷருங்கிறவங்க வேறு, நம்ம பிளாகர் அப்படிங்கிறவங்க வந்து பப்ளிஷர், பப்ளிஷர் மூலிமா இன்கம் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க நம்மளுக்கு. அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஜென்ரேட் வந்து பண்ணிக்கிற முடியும். எவ்ரி மந்த்து 21-25 உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட்சன்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் மெத்தட் பிளாகர் மூலிமா எப்படி வந்து இன்கம் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் பிளாகர் அக்கௌண்ட் வந்து எப்படி ஃப்ரீயாக வந்து க்ரியேட் பண்ணுறது, அந்த பிளாகர் மூலிமா எப்படி வந்து போஸ்ட் வந்து போடுறது, எந்த மாதிரியான போஸ்ட்லாம் போடணும், எந்த மாதிரி போஸ்ட்லாம் அவாய்ட் பண்ணணும், எப்படி வந்து மெட்டாடாக் கொடுக்குறது, எப்படி வந்து தீம் வந்து ஆட் பண்ணுறது, எப்படி டொமைன் வாங்குறது, எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு எப்படி அந்த ஆட்சன்ஸ்க்கு வந்து அப்ரூவல் வாங்குற வரைக்கும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த சேனல் மூலிமா உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன் கூட சேர்ந்து நீங்கள் வந்து வீடியோவை தொடர்ந்து வந்து பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வெப்சைட் வந்து உங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லான்ச் பண்ண போகிறேன். டொமைன் எல்லாமே நான் வந்து எப்படி வாங்குறது, என்னென்ன பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு வந்து லைவாக தான் நான் வந்து டெமோட பண்ணிக்குவேன். சும்மா வாயில் வந்து பேசிட்டு போகிறது இந்த இடத்துல கிடையாது. என்னென்ன நான் வந்து பண்ணுறனோ அது எல்லாமே உங்களுக்கு லைவாக நடக்கும். நான் என் கூட வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து இப்போ நாளைக்கு நான் இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் நாளைக்கு ஒரு புதுசாக ஒரு மெயில் ஐடியை க்ரியேட் பண்ணி என் கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாகர் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். நான் பிளாகர் இன்னைக்கு க்ரியேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 30 ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் வந்து வாங்கி காட்டுறேன். இதே மாதிரி நீங்களும் இந்த தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களாலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் வந்து வாங்க முடியும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கலாம். தேங்க்யூ.